அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே நாள்தோறும் காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் அருள்மொழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நுட்பமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ராமமூர்த்தி அப்படின்னு ஒரு அன்பர், இவருக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கிடைக்கிறது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, சிவன் உடம்பினுடைய வியர்வை துளிதான் ருத்ராட்சமாக இந்த பூமியில் உருவாகிறது என்பது ஒரு கருத்து. சிவபெருமானுடைய வியர்வை இந்த ருத்ராட்சத்திற்கு வந்து பல அதிசய சக்திகள் உண்டு. ருத்ராட்ச மாலை ஒருவருடைய கழுத்தில் இருக்கும் பொழுது தீய சக்திகள் அவர்களை நெருங்கி பற்றாது. ஏன்னா இந்த ருத்ராட்சத்துக்கு அருள் அம்சம் ரொம்ப அதிகம். அதாவது நேர்வினை, பாசிட்டிவ் என்று சொல்லுகிறோமே, அதுபோல் நேர்மறையான விளைவுகளை இது தரக்கூடியது. அப்போ எதிர்மறையானது வந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது தடுத்துரும். அடுத்து இதை கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சாப்பிடுகிற உணவு அதில் ஏதாவது அசுத்தம் இருந்தால், அசுத்த கதிர்கள் இருந்தால் இந்த மாலையை கடந்து தான் இது உள்ளே இறங்கணும். அப்போது இது அதை சுத்திகரித்து விடுகிறது. இது ஒரு சின்னம். இதை அணிந்து கொண்டிருப்பவன் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறான், சிவ வழிபாடு செய்பவன் அப்படிங்கிறது எல்லாமும் பிறருக்கு உணர்த்துவதாகவும் இது இருக்கிறது. எப்படி இராணுவ வீரர்களுக்கென்று ஒரு ஆடை, போலீஸ்காரர்களுக்கென்று ஒரு ஆடை, மருத்துவர்களுக்கென்று ஒரு ஆடை இருக்கிறதோ அதுபோல் ஆன்மீகத்தில் மிக தீவிரமாக நடக்கின்றவர்கள், குறிப்பாக விரதம் இருக்கின்றவர்கள், சன்னியாசிகள், இவர்களெல்லாம் தாங்கள் யார் என்பதை வார்த்தைகளில் சொல்ல தேவையே இல்லை. அவர்களுடைய சின்னங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் பிரதான சின்னமாக விளங்குவது இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்ச மரம் வந்து எல்லா இடத்திலும் வளராது. இது வந்து ரொம்ப, இது வளர்வதற்கு நல்ல சூழ்நிலையும் அருள் நிலையும் தேவை. இது வடக்கே நிறைய வளர்கிறது, இங்கேயும் சில இடங்களில் அபூர்வமாக விளைகிறது. இந்த ருத்ராட்சத்தில் ஒரு முகம், இருமுகம்னு சொல்லிட்டு 16 முகம் வரையில், அது என்ன 16 முகம்னு சொன்னால், இப்போ ஆரஞ்சு பழத்துக்குள்ளே சுளைகள் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு சுளையும் ஒரு முகம், அது போல இது இருக்கும். இதில் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு சக்தி, ரெண்டு முகம் கொண்டது, மூன்று முகம் கொண்டது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு சக்தி எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு அபூர்வமான ருத்ராட்ச மாலை. இதுக்கு இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, தண்ணீரில் இது எதுவும் ஆகாது, வெயில் பட்டாலும் எதுவும் ஆகாது, மேனியில் எவ்வளவு கிடந்தாலும் தேயாது. 1000 வருஷத்து ருத்ராட்சங்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு இருக்கின்றன. ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று இப்படி அழியாததாக காலம் கடந்தும் வாழக்கூடியதாக இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதிசயம். சில விஷயங்களெல்லாம் இப்போ ஒரு மரத்துண்டே கூட பூமிக்குள்ளே புதைந்திருக்கும் பொழுது வைரமாகிறது, அது வெளியில் கிடக்கும் பொழுது பூச்சி அரிச்சிரும், மட்கி போயிடும், உளுத்து போயிடும், இப்படி என்ன வேணா ஆகும். ஆனால் ருத்ராட்சத்தை பூச்சி அரிக்காது, எதுவும் ஆகாது. அது ஒரு கல்லை போல மிக உறுதியாக இருக்கும், ஆனால் பாரமாக இருக்காது. அதனுடைய அருள் தன்மையும் குறையாது. அதுதான் ருத்ராட்சத்துக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்படி ஒரு மாலையை இந்த ராமமூர்த்தி என்பவருக்கு கிடைக்கிறது. அவர் வந்து அதை என்ன பண்ணுறாருனாக்கா, அதை போட்டுக்கொண்டால் அதற்குண்டான முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, முக்கியமாக திருடக்கூடாது, அடுத்தது உண்மையே பேச வேண்டும், மேலாக தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், வெளியில் போயிட்டு வந்தால் கை காலெல்லாம் கழுவிக்கொள்ள வேண்டும், தரையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த டைனிங் டேபிளில் காலை தொங்க போட்டுக்கொண்டு சாப்பிட்றதுக்கு இல்லையா, இதெல்லாம் கூடாது. சாப்பிடும் பொழுது, நாம் உணவு சாப்பிடும் பொழுது நம்முடைய புட்டம் தரையில் இருக்க வேண்டும், கால்கள் தரையில் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அது உணவு இருக்கிறதே அது சரியாக செரிக்காது, நாடிகள் சரியாக துடிக்காது. அந்த காலத்தில் கால் மடக்கி புட்டம் தரையில் இருக்கிற சூழ்நிலையில் அமர்ந்து குனிந்து சாப்பிட்டவர்களுக்கு செரித்தது
உடம்பில் சதை போடலை, எல்லா சிறப்பும் இருந்தது. இன்றைக்கு நாம் வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தரையில் கால் பாவை நாம் சாப்பிடுகிறோம். அது நின்று சாப்பிடுவதை போலத்தான். அதுவும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான வழி அல்ல. இது வெள்ளைக்காரன் தன் சௌகரியத்திற்கு அவன் நாட்டில் கீழே உட்கார முடியாது, ஒரே பனியாக இருக்கும். அதனால் அவன் கண்டுபிடித்த ஒரு வழிமுறை அது. அதை நாம் இன்றைக்கு பின்பற்றி நாம் இப்போ அதுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டோம். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணங்கள் வகுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள், அதற்காக சொன்னேன். அப்போது இந்த ருத்ராட்சம் தரித்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், தினந்தோறும் திருநீரிட்டு கொள்ள வேண்டும், இப்படி நிறைய சொல்லியிருக்கிறது. இவர் வந்து ஒரு வங்கி ஊழியர். இவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறார். அங்கே வந்து மேலதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கேட்டுத்தான் இவர் செயல்படணும். அப்போ அவர் என்ன பண்ணுறார், நீ போய் பெரியவர்கிட்ட கேளுங்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதன்படி செய்யுங்க. என்ன கேட்டால் இதை வந்து நீங்கள் போட்டுக்கிறத விட பெரியவருடைய படத்துக்கு இதை இந்த மாலையாக போட்டு விட்டுவது நல்லதுன்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இல்லை எனக்கு அபூர்வமான மாலை, இதை நான் பெரியவர்கிட்ட கேட்டுட்டு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை அவர் சந்திக்க வருகிறார். வந்து பெரியவர்கிட்ட இந்த மாதிரி, நான் வந்து எனக்கு அபூர்வமான இந்த ருத்ராட்ச மாலை கிடச்சிருக்கு, இதை நான் வந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குறாரு, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பேங்க்கில் பொய் சொல்லாமல் உன்னால் வேலை பார்க்க முடியுமா, வேலை பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை என்னுடைய மேலதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு செயல்படணும். ஒருத்தர் என்கிட்ட லோன் கேட்டு வருவார், நான் வந்து இல்லை உனக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் லோன் கொடுப்பதற்கு விதி இருக்கும். இப்படி வேலையில் எனக்கு வந்து சில நிர்பந்தங்கள், எல்லாரையும் என்னால் அதில் திருப்திப்படுத்த முடியாது. அப்போது சுலபமாக சமாளிக்கிறதுக்காக அந்த விதி இல்லை, இந்த விதி இல்லை, இது இடம் தரல, அது இடம் தரல, நீ எதையாவது சொல்லி சமாளித்து அனுப்பிச்சிடுவேன், என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது அப்படிங்கிறார். அப்போ உடனே சொன்னார், அப்போ இதை நீ போட்டுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இதை நீ அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு உடனே, இல்லை நீ போட்டுக்க முடியாது அவ்வளோதான், இதை போட்டுக்கொண்டால் அதற்கு உண்டானபடி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். இவர் பார்த்தார், சரி, நேராக வீட்டுக்கு வந்து பெரியவருடைய படத்திற்கு அந்த ருத்ராட்ச மாலையை அணிவித்து விட்டார். மனைவி கேட்டார், நான் அப்போவே சொன்னேன் இல்லையா அப்படின்னும் பொழுது, அப்போ அவர் சொன்னார், உன்னை சொன்னது தான் உண்மை, இதற்கு ஒரு பெரிய தகுதி இருக்கிறது, பெரியவர் அதை சொன்னார், எனக்கு அப்புறம்தான் புரிந்தது, இதை அணிந்து கொண்டால் நாம் வந்து ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், அப்படி வாழ்கின்றவர்கள் தான் இதை அணிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மை எனக்கு இதன் மூலமாக இன்றைக்கு தெரிந்தது, இது எப்படி எத்தனை சக்தி படைத்தது என்பதும் எனக்கு தெரிந்தது அப்படின்னார். ஒரு இடத்துல இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொன்னார், இதை அணிந்து கொண்டு தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்கான தண்டனையும் இரண்டு பங்கு இது வாங்கி தந்துவிடும், அதனால் இது நம்மளை நெறிப்படுத்துவது, சிவபெருமானே நம்ம கழுத்தில் இருப்பது போன்றது. அப்போ அவனாக நாம் இருக்கும்போது நாம் அவனை போல அல்லவா தூய்மையாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும் இல்லையா. இப்படி ஒரு பேர் உண்மையை, ஒரு மாலையை வைத்து கொண்டு நம் எல்லோருக்கும் மகா பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி நுட்பமாக சின்ன 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 விஷயங்கள், ஆனால் அதற்குள்ளே சிந்தித்து பார்க்கும்பொழுது ஏராளமான பொருள்கள், ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா. பெரியவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள், அதை சிந்திப்பது தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து சிந்திப்போம்.